ரிஷபராசி என்பர்கள் மனதில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் தீரும். இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய யோசனைகள், அப்பப்போ மன கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். மத்தியானத்துக்கு மேலே உங்கள் வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டு அதில் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இவாளுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும், இவாளுக்காக ஏன் வருத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். இவங்களுடைய குணம் நமக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பரீட்சையில் நல்ல முதன்மையான மார்க் எடுப்பேன், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிடிக்காட்டி வேறு ஏதாவது மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வருமானங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நல்ல வழியில் சொல்லும்போது அதை எடுத்து பண்ணணும், எதிர்மறையான வழி சொல்லும்போது அப்போதைக்கு சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது சிறப்பட்டு வராது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழிகளில் போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். யாராவது ரொம்ப அன்பான வாட்டை பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கோவித்து கொண்டு பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.